மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். முட்டை பொரியலுக்கு 4 முட்டை வந்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது பொடியாக கட் பண்ணிக்கலாம். முட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சீரகம் 1/4 ஸ்பூன், 1/6 பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா வேகணும். பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இந்த முட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை மணம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் முட்டை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மெதுவாக கலந்து விடுங்க, இல்லைன்னா அந்த மஞ்சள் கருவெல்லாம் வந்து ஃபுல்லாக உடஞ்சிடும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு காரம் எல்லா மசாலாலாம் வந்து முட்டையில் வந்து நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மெதுவாக வதக்கிக்கலாம். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி முட்டை பொரியல் செஞ்சுட்டு சப்பாத்தியோடு சாப்பிடுவோம் நாங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கிறேன், அதுக்கு தான் சைடிஷ் வந்து இந்த முட்டை பொரியல். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.